चल शिव अरुणाचल योगीराम कुमार योगी राम योगीराम कुमार, योगी कुमार जय गुरुराय राम 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 राम, राम। இங்கு வருகை தந்திருக்கும் அன்னை மாதாஜி அவர்களை வணங்கி இந்த சிற்றுரையை தொடங்குகின்றேன் எனக்கு என்ன ஞாபகம் வருதுனா பாகவதந்தான் ஞாபகம் வருது பாகவதத்தில் வந்து உத்தவ சுவாமி வந்து கோகுலத்துக்கு வருவார் கிருஷ்ணன் வந்து கோபியர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அனுப்புவார் இவர் ஏன்னா அவர் எப்பயுமே அதே நினைவாக இருப்பார் இப்போ யார் கூட கிருஷ்ணர் கூட யார் யார் இருந்தாலோ ராதையிலிருந்து அங்கே இருக்கிற எல்லா கோபியைகளையும் உத்தவ சுவாமி போய் பார்ப்பார் இப்போ உத்தவ சுவாமி போய் பார்க்கறது மாதிரி கிருஷ்ணஸ்வரூபமான அந்த ராமஸ்வரூபமான அந்த பிரம்மஸ்வரூபமாக இருந்த யோகிராம் சுரத்குமார் என்கிற மிகப்பெரிய ஒரு மகான் கூட இருந்த ஒரு கோபிகை மாதிரி இருந்த மாதேவிக்கு மாதாஜியை நம்ம இங்கே பார்க்கணும் இது ஒரு சம்பிரதாயத்துக்காகலாம் நான் சொல்லலை என்ன எது கிருஷ்ணஸ்வரூபம் அதுதான் குரு காஞ்சி மகாபிரிவா என்ன பண்ணுவார்னா மேரு பூஜை பண்ணுவார் சந்தனத்தினால மேரு பூஜை பண்ணிவிட்டு அம்பாள் எல்லாம் அப்படி வச்சு மேலே அது பிந்துஸ்தானத்தில் அம்பாளுக்கெல்லாம் வச்சுட்டு இன்னொன்று வைப்பார் மேலே என்னென்ன கிருஷ்ணருடைய உருவத்தை கொண்டு போய் வைப்பார் கேட்டதுக்கு ஒருத்தர் பகவாரம் கேட்க வச்ச சொல்கிறாரு ஏ அது ஜெகத்குருவாச்சு அப்படிங்கிறார் என்னென்ன குரு ஸ்வரூபம் எது அப்படின்னா அது கிருஷ்ணஸ்வரூபம் கிருஷ்ணஸ்வரூபத்துக்கும் குருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது ஏன்னா பகவானுடைய உபதேசத்தில் நம்ம பார்க்குறச்ச அந்த ஸ்பார்க்ஸ் எடுத்து படிங்கோ அதில் பகவான் சொல்கிற இடத்துல பாகவதம் முழுக்க முழுக்க என்னை பற்றி தான் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன நம்மலாம் ரொம்ப எக்ஸ்டர்னலாக இருந்து வெளியிலேருந்து பகவானை நம்மளுடைய அஜ்ஞானத்தில் சரீரமாக நம்ம பார்க்குறமே தவிர பகவான் வந்து ஞானம் அவ்வளோதான் அங்கே அங்கே ஒரு சரீரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அது ஞான ஸ்வரூபமாக இருக்கிறதுனால குரு ஸ்வரூபமாக இருக்கார் அப்படிப்பட்ட குரு ஸ்வரூபம் அந்த கிருஷ்ணஸ்வரூபம் கூடவே இருந்து அவங்க இருந்திருக்காங்க அவங்ககிட்ட வந்து கோபிகைகளினுடைய ஒரு பாவம் அதனால தான் பாகவதம் சுகப்ரம்மத்திலிருந்து என்ன எடுத்த உடனே என்ன பேசுகிறாங்கன்னா கிருஷ்ண நமஸ்காரம் அதெல்லாம் பின்னாடி வரதுனால கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இல்லையா இப்போ கோபிகைகளினுடைய அந்த ஜீவன் எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கள பார்த்து கத்துக்கணும் குரு கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குரு கிட்ட நிற்கிறதுங்கிறது ஒரு கோட்டி சூரிய பிரகாசத்து பக்கத்தில் இருக்கிறது இப்போ அவா கூட இருக்கிறவா எப்படி இருப்பான்னா அதை புரிஞ்சின்ற வாழாக இருக்கணும் அவா இன்னைக்கு இங்கே வந்திருக்கா அவாளுடைய திருவடி இன்னைக்கு இந்த மாம்பழத்தில் பதிஞ்சிருக்கு இது வந்து பெரிய பாக்கியம் இது அவன் நான் அவங்கள தொ நான் தெரியும் தொலைவில்ருந்து அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்பேன் அப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த தமிழாக இருக்கட்டும் அந்த இங்கிலீஷாக இருக்கட்டும் அப்படியே நேரடியாக கிருதயத்துக்குள்ள இருந்து பேசுகிறத நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை வச்சு பகவான் நாமத்தை பற்றி நான் கொஞ்சம் பேசுறேன் எல்லாரும் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமம் இருக்கு இல்லையா இந்த நாமம் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும் இந்த நாமம் வந்து இந்த லோகத்துக்குள்ள இருக்கா இல்லை இது லோகத்துக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கா யோகிராம் சுரத்குமார் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இந்த நாமம் இந்த பிச்சைக்காரன் இல்லை இது என் தந்தையினுடையது அப்படின்னு கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு உண்மை என்னன்னா மகான்கள் கிட்ட அந்த ஹியூமிலிட்டி இருக்கும் உண்மை என்னன்னா அந்த தந்தையும் அவரும் ஒருவரே ஒரு இடத்துல இல்லையா ஏன்ன மகான்கள்கிட்ட ஏன் அந்த ஹியூமிலிட்டி ஜே கே அடிக்கடி சொல்லுவார் அனானிமிட்டி இஸ் ஏ ஹியூமிலிட்டி அப்படின்பாரு

அவர் சொல்லும் பொழுது யோகிராம் சுருத்குமார் யோகிராம் சுருத்குமார் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாருனா அந்த தந்தை தன்னுடைய பெயரை தானே சொல்லி இருக்கிறதுன்னு அர்த்தம் திருவாரூர் அஜபா நடனம் தான் எனக்கு ஞாபகம் வரும் ஏன்ன ஜப்பங்கிறது எங்கே போய் முடியறது அப்படின்னா அது தன்னைத்தானே தனக்குள்ளே மூழ்கி தன்னுடைய நாமாவை தானே சொல்லிண்டு ஸ்ப்ரௌட் மாதிரி அதுக்குள்ளரே இருக்கும் அப்பேற்பட்ட இடத்துலேருந்து நமக்கு ஒரு பேர் இப்படி வருது இந்த இடத்துலேயும் ஜேகே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் அது பேசும்பொழுது நோன் அன்னோன் ரெண்டு பிரிப்பார் இப்போ ஜேகே பேசரிச்சு சொல்லுவார் தி ஸ்பீக்கர் டாக்ஸ் ஃப்ரம் அன்னோன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல ஏன்னா அங்கேருந்து தான் பேச முடியும் ஏன்னா நம்ம இந்த சர்ஃபேஸ்குள்ளே உட்கார்ந்துருக்கோம் இந்த நாமா இந்த சர்ஃபேஸ்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் எங்கேருந்து வைக்கறி வாக்குலேருந்து இந்த நாமா நமக்கு வந்துருக்கு இப்போ நம்ம பேசுகிற சாதாரண பேச்சுகள்லாம் ஆனால் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிறது எங்கேருந்து இருந்து வருதுன்னா பரா வாக்கு மனசை தாண்டினது எண்ணங்கள்லாம் ஒடுங்கின இடம் அந்த ஆத்மஸ்தானம் அது என்னன்னே தெரியாத இடத்துல இருந்து நம்மளை உதாரணம் பண்றதுக்காக ரொம்ப கருணையோட அந்த நாமா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு அந்த நாமாவை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய கருவியா அந்த இடத்துல பகவான் இருக்கார் சரி சரி இந்த நாமா என்னை என்ன பண்ணும் நம்மளுடைய சம்பிரதாயம் முழுக்க பாகவதத்திலேருந்து நாயன்மார்கள் சரித்திரத்திலேருந்து ஆழ்வார்களுடைய எல்லா விஷயங்கள்லேருந்தும் கோர் டு சப்ஜெக்ட் என்னென்ன அந்த நாமாவை சொல்லுங்கோ அந்த நாமாவை சொல்லுங்கோ அந்த நாமாவை சொல்லுங்க இந்த நாமம் என்ன சார் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை அது முதல்ல பார்க்கறது நாம எடுத்தோடனே என்ன இருக்குது நமக்கு வாழ்க்கையில் துக்கம் இருக்குது கவலை இருக்குது ஆன்சைட்டி ஒரு பயம் இருக்குது இதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது இது ஞானிகளுக்கெல்லாம் தெரியும் இந்த துக்கம் இருக்கு இந்த கவலை இருக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை மகான்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவனுக்கு பிரச்சனை வரும் தெரியும் இதையும் தீர்ப்பா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் தெரியும் அதுவும் அவளுக்கு தெரியும் ஆனா அவ என்ன பண்றான்னு நீ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்ல இருந்து நீ முதல்ல வெளியில வாப்பா அப்படிங்கிறா நம்மள அப்படி தூக்கி போடுறா அப்படி தூக்கி போடுறதுக்கு நீங்க பிடிச்சுக்கிறதுக்கு எதுல இருக்க நீங்க பாவனா பிரபஞ்சமான இந்த ராம ரூபமான இந்த வேல்டுக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கேள் உங்களுக்கு நேரா நாம ரூபம் இல்லாத இதை பாருங்கோ அப்படின்னா உங்களுக்கு தெரியாது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க இதை நாமம் இல்லை ரூபம் இல்லை பிரம்மத்தை எப்படி வர்ணிக்கிறது உபனிஷத்து அதுக்கு நாமம் இல்லை ரூபம் இல்லை எதுவுமே இல்லை அது என்னெண்ட இருக்கு என்னென்னே உனக்கு புரியாதுப்பா மனசு தாண்டி இருக்குன்னு சொல்றது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கு நாம ரூபமாக தான் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் டு த நேமிங் ஏதாவது ஒரு பேரை தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேரை கொண்டு வந்து அப்படி கயறு மாதிரி நம்ம முன்னாடி போடுறார் இந்த கயிறு அப்படி போட்டோன்னே அந்த கயிறை மெதுவாக பிடிச்சிண்டே இருக்கும் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கயிறு டைட் பண்ணுறோம் கொஞ்சம் விடுறோம் கொஞ்சம் டயரு டைட் பண்ணுறோம் ஆனாலும் பகவான நல்ல பிடி அப்படிங்கிறாரு பாலகுமாரன் சார் ஒரு வாட்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எதுவாக இருக்குன்னால் யோகி ராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லுங்க அப்படிம்பார் இன்னும் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னார் ஒருத்தர் பிரார்த்தனையை பலப்படுத்துங்கள் அப்படின்னாரு பிரார்த்தனையை பலப்படுத்துங்கள்னா இன்னும் அதிகமாக சொல்லணும் அர்த்தம் இல்லை சார் என்னால் தீக்கவே முடியல சார் அப்படின்னார் சார் நான் திரும்ப சொல்கிறேன் சார் அது ஒன்று தான் சார் சொல்யூஷன் அப்படின்னார் என்னென்னா அது அது ஒன்றே ஒன்று தான் வழி உங்களுக்கு வேறு வழி கிடையாது மைண்டு என்ன பண்ணுன்னா ஒரு நாமாவை இப்படி பிடிச்சிண்டே இருந்து ஒரு கிட்ட இருந்து ஒரு நாமா வரும் இதை பிடிச்சிண்டே இருந்து இது என்ன பண்ணின இந்த ப்ராப்ளத்தை இந்த நாமாவால் தீர்க்க முடியாதுன்னு தானே தன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு இன்னொரு வழியை நோக்கி போகும் மைண்டுனுடைய ட்ரிக்ஸ் ஜஸ்ட் கவர்னிங் இது உங்களை அப்சர்வ் பண்ணால் தெரியும் இந்த விஷயம் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் கூட கிடையாது பகவான் என்ன சொல்கிறாரு நீ என்ன பண்ணினாலும் அங்கேயே நில்லு அப்படிங்கிறார் ஏன்னா அந்த ப்ராப்ளம் வரும் பொழுது அந்த நாமாவை பிடிச்சுட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் அந்த நாமாவை பிடிக்கும் பொழுது உங்க மைண்ட் என்ன பண்ண ஒரு கட்டத்தில் ப்ராப்ளத்தை லேசா பார்க்க ஆரம்பிக்கும் நாமாவை ஸ்ட்ராங்கா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நாமா உங்களை தூக்கி இந்த இந்த சாதாரண சர்பேஸ் இந்த பீல்ட்ல இருந்து தூக்கி வெளியில போட்டுரும் கொஞ்சம் டீப்பா போய் இதை புரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன் என்ன நாமஸ்மரணம் அப்படிங்கிறது மகான்கள் சும்மா உங்களுக்கு கொடுக்கல நான் பாட்டுக்கும் கை தட்டிட்டு போய்டுவோம் சார் பஜனை பண்ணுறேன் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது நாமா சொல்கிறதுங்கிறது தட் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் என்னென்ன உங்களை உள்ளுக்குள்ளார நீங்கள் யாரும் தெரிய வச்சுக்கிறதுக்காக இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெமெடி ஃபஸ்ட்டு இது நாமா கடைசி வரைக்கும் நாமா ஒரு ஒரு குருநாதர் ஒருத்தர் போனார் எப்படி நாமன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டார் கேரளாவில் இருந்தார் அவர் இப்போ எப்படிவா சொல் சொல்லின்னு இருப்பா அப்படின்னா எப்படின்னா இந்த கல்குவாரியில் ஒருத்தன் கல் உடைச்சின்னு இருப்பான்ல பெரிய பெரிய பாறையை உடைச்சிட்டு இருப்பான்ல அவன் உடைக்கிற மாதிரி அவன் சொல்லி எத்தனை கல்லுன்னு குழும் நீ என்னப்படாது அப்படின்னார் நூற்றி எட்டு நாமா ஆயிரத்தி எட்டு நாமாலாம் நம்ம குழந்தைக்கு சும்மா சாக்லேட் கொடுத்து அப்படி கூப்பிட்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க எத்தனை கோட்டி அதாவது அம்மாவை நான் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து கும்பகோணம் மங்களாம்பிகா ஞாபகம் வந்தது என்ன அம்பா அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமோ மந்திர பீட்டேஸ்வரின்னு அர்த்தம் அந்த ஸ்வரூபமே மந்திரம் இல்லையா அந்த யோகிராம் சுரத்குமார்ங்கிற நாமம் அவங்களுக்குள்ள போய் போய் மூச்சு காத்தா மாதிரி இருக்கு அம்மா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை யாராவது அப்படி கிராஸ் பண்ணி போனா போறோம் அந்த காத்தா மேலப்பட்டா கூட அவளுக்கு அந்த நாம தொத்திக்கும் என்ன பாகவத்தில் சுகபிரம்ம ரிஷி அப்படி போறார் வியாசர் வந்து புத்திரனுடைய அந்த புத்திர அவஸ்தையில பார்க்கிறார் ஏ கூப்பிட்றாரு ஹே புத்ரா அப்படின்னு கூப்பிட்றாரு சுகப்பிரம்மத்துக்கு வந்து எந்த பேதமும் தெரியாது அவ தூதரா நிற்கிறாரு உலகம் தெரியாது தான் போறேன் தெரிய வரம் தெரியாது அப்பேற்பட்ட ஸ்ரூபம் அந்த காட்டில் இருக்கிற ஒரு பத்து இருபது மரங்களை கிராஸ் பண்ணி போகும்பொழுது வியாசர் வந்து ஹே புத்ரான்னு கூப்பிடும்போது சுகப்பிரம்மம் திரும்பி பார்க்கல அந்த மரங்கள் திரும்பி என்னப்பான்னு கேட்டுது என்ன அர்த்தம்னா அதை கிராஸ் பண்ண ஞானிகள் அதை கிராஸ் பண்ணும் பொழுதே அந்த தன்மை அதுக்கு கொடுத்துட்டே போகிறாங்க இல்லையா அச்சேத்தனமான அந்த மரத்துக்கு அது இருக்கும் பொழுது கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியாக இருக்கிற இந்த சேத்தனமான நமக்கு அதுக்கு இருக்காதா என்ன இல்லையா அப்போ நாமங்கிறது வேற என்ன சார் பண்ணுறது நாமம் கொஞ்சம் இன்னும் டீப்பாக போங்களேன் என்ன நாமத்துக்குள்ளார நான்கு யோகங்களும் ஞானிகள் சொல்கிறா நீங்கள் நாமத்துக்குள்ளார முதல்ல போனவொடனே எதில் போயிடலீங்க பக்தி யோகத்தில் போய் இப்படி நாமம் போய் இறங்கும் என்ன அது லேண்ட் ஆகிறது உங்கள் சர்ஃபேஸ் எடுத்த உடனே பக்தி ரொம்ப சுலபமாக இருக்குது சார் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவேன் இல்லைங்க கர்மயோகத்துக்குள்ளரையும் இந்த நாமம் போய் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் ஜஸ்ட் கவனிங்கோ எங்கன்னா எனக்கு சரியாக வேலை கிடைக்கல என் பையனுக்கு நல்லா படிக்கணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் என்னென்ன உங்களுடைய கர்ம யோகத்தினுடைய அந்த விஷயத்துக்குள்ளார இந்த நாம போய் உங்களை அறியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்ல மெதுவாக ஒரு யோகி மாதிரி உட்காந்துட்டு ஜப்பத்துக்குள்ளே இருப்ப இந்த நாமம் உட்காந்துக்கும் தனியாக உட்காரும்போது என்ன பண்ணுறேன் நீங்கள் உட்காண்டு யோகி ராம் சௌத்மா ஜெயகுராயா ட்ரெயினில் என்ன பண்ணுவேன் எங்கன்னா ரொம்ப தூரம் போகும்போது நமக்கு வெளி உலகத்தை பார்க்க பிடிக்கல ஒரே ட்ரெயின் என்ன பண்ணுவேன் மெதுவாக கண்ணை போடின்னு சொல்வேள் அப்போ என்னென்ன இந்த யோகத்துக்குள்ளரையும் இந்த யோகம் போகும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்ன ஞான யோகத்துக்குள்ளார இது போய் இறங்கும் ஏன் சார் ரமண மகரிஷி வந்து ஒரு இடத்துல வந்து ராமகிருஷ்ணாதி நாமங்களால் அத்வைத நிலையை அடைய முடியுமா அப்படின்னு பக்தர் ஒருத்தர் கேட்குறார் ஏன் முடியாது ஆஹா தாராளமாக அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அப்படியா பகவானே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய குருநாதருடைய குருவான நம்மளுடைய பரமகுருவான பப்பா ராம்தாஸினுடைய விஷன் பத்திரிக்கை எடுத்துன்னு வர சொல்லி அதில் நாமத்தை பற்றின விஷயம் நாம ஸ்மரணையினால் என்னென்ன விஷயங்கள் ஒரு நாமம் ஒரு ஜீவனை எப்படி கடைத்தேற்றுங்கிறத எல்லாரும் படிக்க சொல்லி கேட்குறாரு இன்னொரு விதம் என்னென்ன பப்பா ராம்தாஸ் அவர் குருவே ரமண பகவானை வந்து தரிசித்து அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் தெரியும் கொஸ்ட் ஆஃப் காடு தான் நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பேள் அதுக்கப்புறம் பெரிய ஒரு நிலைக்கு போய் அவர் ஒரு ஞானி இவன்ன ஒருத்தர் கேட்டா திருவண்ணாமலை என்ன சார் பண்ணுன்னா திருவண்ணாமலை வந்து எல்லாரையும் ஞானிகளா மாத்தி விட்டுரும் கியூல ஞானியா மாத்திர ஒரே கஷத்திரம் திருவண்ணாமலை தான் அதனால அருணாச்சலம் என்ன பண்ணுன்னா அருணாச்சலம் அகமே நினைப்பவர் அகத்தையே வேறு இருப்பா என்ன ஆகும் உள்ள போனவுடனே காலியை வந்துடும் உள்ள நீங்க நுழைஞ்ச உடனே அருணாச்சலம் உள்ள போனவுடனே காலியை வரும் இல்லையா அப்போ அருணாச்சலம்ங்கிற நாமம் அங்க இருக்கிற ஒரு குருநாதர் யோகிராம் சுரத்குமார் அந்த குருநாதர் அந்த குருநாதர் ஒவ்வொரு யோகமா நமக்கு வரார் பக்தி யோகத்துக்குள்ளார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் எடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கர்ம யோகத்துக்குள்ளார் நம்மளுடைய ரெகுலர் லைஃபுக்குள்ளார அதுக்கப்புறம் நம்ம ஜபம் பண்ணும் போதும் யோகிராம் சுத்மார் நாமம் வர்றது அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் செல்ஃப் நாலேஜ் என்கிற தன்னை அறிகிற செல்ஃப் ரியலைசேஷன் என்கிற என்னை அறிகின்ற அந்த ஞானத்துக்குள்ளேயும் உள்ள போய் இறங்குறார் அவர் இதுதான் ரொம்ப முக்கியமானது பகவானுடைய ஒரு குருவினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் டிசைபிளாக இருங்கோ அதில் தான் அந்த விஷயம் ஆனால் என்ன நீயா நான் என்ன நீயா மாற்றணும் நான் உன்னையாக மாற்றிக்கணும் என்ன அது அது வெள்ளம் அது பெரிய வெள்ளம் கரையை உடைச்சிண்டு அருள் வெள்ளம் என்ன பண்ண உண்மையிலேயே அது வந்து பாயணும்னு நிற்கும் அது திரும்பவும் நீயா மாற்றணும் அதுக்கு அருணாச்சலம் என்ன சார் பண்ணுன்னா தன்னைத்தானே கொடுத்துரும் அது அகத்தையே வேறு இருப்பாய் அப்படின்னு அர்த்தம் சாதுவம் சுவாமிகள் வியாகியான எழுதும் போது அகத்தை வேறு அறுக்கறது இல்ல அகத்தை கொடுக்கறது அப்படின்னு எழுதுறாரு யோகிராம் சுரத்குமாரனுடைய நாமம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய அகங்காரத்தை எடுத்துக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை யோகிராம் சுரத்குமார் தன்னைத்தானே உங்ககிட்ட கொடுத்துட்டு தாம்பிச்சைக்காரன் நினைப்பார் சார் பிச்சைக்காரன்னா பெரிய மீனிங் இருக்கிறதுக்கு என்னென்ன அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கோ அந்த இடத்துல அது எதுவுமே இல்லாமல் நின்று இருக்குன்னு அர்த்தம் என்னென்ன அது என்ன வாங்கினாலும் சமுத்திரம் மாதிரி அது அப்படியே நிற்கிதுன்னு அர்த்தம் இதெல்லாம் வியாக்யானங்கள் ஈசாவாசி உப்பு சொல்லும் பொழுது சமுத்திரம் எதை வாங்கிண்டாலும் தனக்குள்ளே எதுவுமே வாங்காத மாதிரி திருவோட கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு குருவானவர் என்ன பண்ணுவார்ன எவ்வளவு உள்ளே வாங்கினாலும் எவ்வளவு கொடுத்தாலும் தான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத திருவோடு ஏந்தி காமிச்சின்னு இருக்காரு ஒரு வியாக்கியானம் அது பாட்டுக்கு போகிறது இப்போ ஞான யோகத்தில் இது எப்படி வருது சார் அப்படின்னா ரமண பகவானுடைய உபதேசம் நான் யாருங்கிறது விஷயம் செல்ஃப் என்கொயரி இப்போ இந்த இடத்துல நாம ஸ்மரணம் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்டேன்ன இந்த நாமஸ்மரணம் பண்றோம் ஆனா ரமண பகவான் சொல்றாரு நான் யாருங்கிறது கேளுங்கிறாரு இந்த நான் யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி உனக்குள்ள நான் நான் ஒரு ஸ்பூர்த்தி உன்ன இருந்துருக்குப்பா அந்த ஸ்பூர்த்தியை கெட்டியா பிடிச்சிக்கோ அதை நீ ஹோல்டு பண்ணிட்ட எந்த இடத்துல இந்த நான்கிறது உற்பத்தி ஆச்சோ அந்த ஆத்மஸ்தானத்தில் அந்த நான் போய் ஒடுங்கிடும் அந்த ஒடுங்கின இடம் தான் நீ அதுவே நீ அப்படிங்கிறார் இதை பிடிக்க முடியாதவர்களுக்காக மகான்கள் சந்துக்களாகவும் பகவான் மாதிரி வந்து அவதாரம் பண்ணி முதல்ல இதை பிடிக்கிறே இல்லையோப்பா யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற இந்த நாமத்தை கொண்டு போய் நீ நான் 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 அப்படின்னு உனக்குள்ளார ஸ்பூர்த்தி ஒன்று கிளம்பின்ண்டே இருக்கு அந்த கிளம்புறதுக்கு பதிலாக அந்த நான்கு மேலே நான் எனக்குள்ளார எழும்புறது எனக்கு தெரியல இப்போ எங்கே எழும்புறதுன்னு தெரியல எனக்கு பார்க்க தெரியல ஆக்சுவலாக உண்மையிலே பார்க்க தெரியல நான் எழும்புறது யாருன்னா பார்க்க தெரியுமா தெரியலன்னு தான் சொல்லுவோம் அப்போ இவா என்ன பண்ணுறான்னா இந்த நான் உனக்கு பிடிக்க தெரியல கவலைப்படாத அந்த நான் எழும்பும் இந்த யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் அப்படின்னு போகும் பொழுது இந்த நான் எப்படி எழும்புறதோ அந்த நான் அந்த இடத்துல மறைந்து யோகிராம் சரத்குமார் அப்படிங்கிற அந்த ஸ்பூர்த்தி அந்த இடத்துல வந்துடுத்துன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா யோகிராம் சுரத்குமாருங்கிற இந்த நாமம் மெதுவாக உங்களுடைய நான் என்கிற ஸ்பூர்த்தியோடும் உங்களுடைய பிராணனோடும் கலந்து பிராணனும் அந்த நான் என்கிற எண்ணம் எந்த ஹிருதயஸ்தானத்துல ஆத்மஸ்தானத்தில் போய் ஒடுங்கிறதோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் என்னென்ன ஜபம் நீங்க பண்ண மாட்டீங்க யோகிராம் சுரத்குமார் பண்ணிட்டு இருப்பார் இது வரைக்கும் என்னென்ன உங்களை யோகிராம் சுரத்குமார் தான் அந்த நாமத்தையும் சொல்ல இருந்தார் இந்த யோகிராம் சுரத்குமார் தான் இத்தனை யோகத்திலையும் உங்களை டிராவல் பண்ண வச்சின்றிருந்தார் இந்த யோகிராம் சுரத்குமார் தான் அந்த நான் என்கிற எண்ணத்தின் மீது செல்ஃப் என்கொயரி என்கிற நான் யாருங்கிற விசாரத்தையும் பண்ண வச்சார் அந்த நாமமே கொண்டு போய் அந்த ஆத்மஸ்தானத்திலையும் ஒடுங்கி போய் மோக்ஷஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்குறார் இல்லையா இப்போ ஒரு நாமம் என்ன பண்ணும் சார் அப்போது இந்த நாமம் சாதாரணமானது கிடையாது நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னா கபீர்தா சார் பாடுறார் ஒரு இடத்துல நான் ராம நாமத்தை நீங்கள் சொல்லுங்கோப்பா எப்பயுமே என்னுடைய தோலை பிச்சு உனக்கு நான் சிரிப்பு தைக்கிறேன் அப்படிம்பார் மகான்களுடைய கருணையை நம்ம எண்ணி பார்க்கணும் பகவான் பல இடங்களில் வந்து பகவானுடைய ஃபஸ்ட்டு எங்கேயோ ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஒரு பத்து நிமிஷம் இந்த பிச்சைக்காரனுக்கு சொற்பொழிவு இதெல்லாம் ஆட்டு ஆனால் உன்னே ஒன்று மட்டும் இந்த பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட யாசிக்கிறேன் நாமத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிறார் அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு தெரியாது இல்லை பகவான் எப்போதுமே இந்த நாமத்தை இப்படியே சொல்லிகிட்டே இருப்பார் யார் கொடுக்கறது அந்த அந்த நாமாவை அந்த குரு கொடுத்து அந்த இனிஷியேஷன் ஆயிடுத்துனா அதோட முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் பப்பா ராம்தாஸ் பகவானுக்கு அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் எடுத்து முடித்த உடனே ஞானி ஆயிட்டார் அப்போ நானும் யோகிராம் சுத்குமார் யோகிராம் சுகுமார் சொல்லிகிட்டு இருக்கேனே நான் ஞானி ஆகணுமே அப்படின்ன ஏற்கனவே நம்ம ஞானி ஆயிட்டோம் ஆனாலும் நம்ம மனசு என்ன சொல்கிறதுன்னா நீ ஞானி ஆகணும்னு சொல்கிறது ஏன்னா இந்த மனசு என்ன பண்ணுன்னா நீ உன்ன ஞானி ஆகலைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மனசை அடித்து வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் குருநாதர் சொல்லுவார் இப்போ நீ ஞானி ஆகிட்டு இல்லப்பா கவலைப்படாது அப்படின்னு கேட்பார் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டைம் இருக்காது ஸ்பேஸ் இருக்காது எதுவுமே இருக்காது அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா யாருமற்ற பெருவெளியில் ராப்பகல் இல்லா வெறுவெளி வீட்டில் லமித்திருப்போம் வா அருணாச்சலா அந்த மாதிரி யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு நாமம் உங்களுக்கு இப்போ மெதுவாக ஒரு விளையாட்டாக அப்படியே உள்ளே போயின்னு இருக்கும் ஒரு சின்ன குழந்தை அப்படி தவழ்ந்து விளையாடுற மாதிரி நம்ம மனசு என்ன பண்ண அந்த சுப்பாட்டம் பார்க்கும் இந்த ஸ்ரீ வித்யா உபாசனையில் சொல்லுவா பாலா திருப்பூர் சுந்தரி முதல்ல அப்படி குழந்தை மாதிரி நம்மக்கிட்ட வருவாள் அதுபோல் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிறவர் முதல்ல ஒரு பாக்கெட்டில் சின்ன படமாக எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கும் படமாக வந்திருப்பார் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த குழந்தை நம்மக்கிட்ட சேஷ்ட பண்ணுமா தூக்கி வச்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுவோம் அந்த குழந்தையை கொஞ்சம் பிடிக்கும் எப்படி பாலாவை பிடிக்கிறது அம்பாவை பிடிக்கிறது அப்படின்னு அப்படி தூக்கி கொஞ்சுவோம் அந்த அனந்த கல்யாண குணம் அந்த குழந்தை எப்படி ஒருத்தன் புகழ்வானோ எப்படி கொஞ்சுவானோ அதுபோல் நம்ம என்ன பண்ணுவோம் பகவான் குழந்த மாதிரி கொஞ்சுவோம் கொஞ்சம் இது வளர்ந்த உடனே இது சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு தெரியும் அதுங்கிட்ட எல்லாம் நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம் உங்ககிட்ட இருந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் உன் நாமத்தை சொன்னால் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை மாதிரி அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி ஸ்ரீ வித்தியாவில் இருக்குன்னா எந்த குழந்தையை இவன் பாலா திருப்புற சுந்தரையாக குஞ்சி கொண்டிருந்தானோ கடைசியில் இவன் மோக்ஷத்துக்கு போகும் பொழுது அந்த பாலாவானவள் ராஜராஜேஸ்வரியா பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது இவன் குட்டி குழந்தையா உட்கார்ந்துருப்பானா என்ன அந்த ராஜராஜேஸ்வரி என்ன பண்ணுறான்னா நமக்காக குழந்தையா உனக்கு தெரியாது அகிலாண்ட கோடி நாயகி நான் என்னை நீ பிடிக்க முடியாது நீ இருக்கிறது லிமிட்டேஷன்ஸ்லேருந்து இருந்து குருநாதர் நம்ம என்ன பண்றோம் சின்னோண்டு பாடியில் அப்படி லிமிட்டேஷனாக பார்க்குறோம் ஆனா அவர் என்ன பண்ணுறாரு அகண்டமா அகண்டமாக அடைச்சு நிற்கிறாரு எங்கென்ன எல்லா கேலக்சி குள்ளரையும் எல்லாருக்குள்ளையும் நின்று இருக்காரு உனக்கு புரியல இல்லை என்னன்றது உன்னால் பிடிக்க முடியாதல்ல உன் மனசுனால் அப்போ என்ன பண்ணுறேன் உன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நான் வரேன் எப்படி வரேன் உன்ன மாதிரியே உருவத்தோட வரேன் உனக்கு பிடிச்ச பேரோட வரேன் இதை நீ பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு எப்படி அந்த குழந்த வந்தது அது மாதிரி கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா யோகிராம் சுருத்குமாருங்கிற இந்த சரீரம் இல்லைன்னு தெரியும் பாலகுமாரன் சார் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு நேராக உட்கார வச்சு நான் பல முறை கேட்பேன் அவர் என்ன சொல்லுவார்னா என்னை பெரிய பரவசத்துக்கு கொண்டு போன திரும்பி பார்த்தேன் யோகி வந்து யோகி மறைஞ்சி போய் ஒரு பெரிய திகழ் சக்கரம் மாதிரி இருந்தது எல்லா இடத்துலையும் அவரே இருக்கார் பார்த்துட்டேன் அப்படிம்பாரு அதுக்கப்புறம் திரும்பி என்ன கீழே கொண்டு வந்து பார்க்குறேன் சாதாரணமாக தலப்பா கட்டின்னு உட்கார்ந்துருக்காரு எனக்கு அழுக வந்துடா அப்படின்னார் என்ன இந்த ஸ்டேட்ல இப்ப நம்ம இருக்கோம் அங்க போகும்பொழுது அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அந்த குழந்த மாதிரி வந்து அங்க நம்மளை ஏத்தி விட்டு அப்புறம் அங்கே போய் உட்கார்ந்த உடனேயே யோகிராம் சுரத் குமார் மடியில் நம்ம குட்டி குழந்தையாக இருப்போம் அண்ணாந்து தான் பார்ப்போம் தான் பகவான் என்ன பண்ணார் அண்ணாந்து பார்க்குற அந்த அண்ணாமலையில் வந்து நமக்கு உட்காந்துட்டுருக்கார் இல்லையா அதனால் இந்த நாமத்தை பிடிங்கோ சாதாரணமான விளையாட்டு விஷயம்லாம் கிடையாது எப்போவும் அந்த நாமத்துக்குடையாக இருங்கோ அந்த நாமம் உங்களை வந்து கரை சேர்க்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்னுடைய இந்த சிற்றுரையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி கோவிந்தாவி அரஹர மகாதேவ